சுவேனியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாகமணிக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாகராஜன் கிட்ட வந்து நாகமணிக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னார். அதோ அங்கே இருக்கிற அந்த மலையில தான் ஒரு குகை இருக்குது. அந்த குகையில தான் அந்த நாகமணி இருக்குது. அந்த நாகமணியை நம்ம எப்படியாவது அங்கே போய் எடுத்துட்டு வந்துடணும். எப்படியாவது எம்பெருமான் கோயிலுக்கு அதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் உனக்காக நான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சரிம்மா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் போகலாம். இதுதான் அந்த குகை. இந்த குகையில தான் அந்த நாகமணி பத்திரமா இருக்குது. அந்த ஆபத்து வர்றதுக்குள்ள எப்படியாவது நம்ம இந்த குகைக்குள்ள இருக்கிற நாகமணியை எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியம் சிவன்யா. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? ஒழுங்கா மரியாதையாக உண்மையை சொல்லு. இங்கேருந்து போ, எனக்கு நாகமணி எடுக்க. நான் உங்களை விட மாட்டேன். அந்த நாகமணியை எடுக்கிறதுக்கு உங்களை விட மாட்டேன். முடிஞ்சா என்னை தோக்கடிச்சிட்டு அந்த நாகமணியை எடு. என்ன பண்ணுறேன் பாரு. நான் ஒன்றும் உயிரோட விட மாட்டேன். அந்த நாகமணியை நான் எடுத்து திடுவேன். இதுதான் சரியான நேரம். நான் அந்த குகைக்குள்ள இருக்கிற நாகமணி எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த விஷாக்காவை நான் கொண்டுட்டு சாக வரத்த போயிருவேன். இருக்கிற நாகமணி அந்த நாகமணி எங்கதான் இருக்கு? நான் கூட நினைச்சேன் இதை எடுக்க ரொம்ப கஷ்டோடு இவ்வளோ சுலபமா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த நாகமணி ஒரே நாள்ல எனக்கு சொந்தமாக போகும்.